நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப டேஸ்டியான கருக்கு முறுக்குன்னு கோவக்காய் வத்தல், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப சுலபம். கோவக்காயில் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் குழந்தைங்களுக்கு இருக்கும். நாம் தாராளமாக இதை கொடுக்கலாம். எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் போடாத இதை ஈஸியாக ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ப்ரிப்பரேஷன், எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கிலோ கோவக்காய் நான் எடுத்துட்டுருக்கேன். ரிலையன்ஸ் மார்க்கில் தான் வாங்கினேன். கிலோ 15 ரூபா தான். நல்லா சீப்பாக இப்போ கோவக்காய் கிடைக்கிறது. நல்லா தண்ணியை விட்டு ரொம்பரா மாதிரி வச்சுட்டு நல்லா அழுக்கெல்லாம் போக அலம்பி நல்ல ஒரு ட்ரை க்ளீன் டவலில் அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா காய வைப்போம். கிச்சன்லேயே தான் போட்டு வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour ஃபுல்லாக ஈரம்லாம் போயிடுத்து. ரெண்டு சைடையும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நல்லா திக்கு சைஸாக கொஞ்சம் கட் பண்ணிக்கணும். ரொம்ப தின்னாக கட் பண்ணோம்னா வெயிலில் காயும் போது ரொம்ப சுருங்கிடும். வெளியில் பழுத்திருக்கக்கூடாது, உள்ளே இந்த மாதிரி பழுத்திருந்தால் ஓகே தான். அது நல்லா ஸ்டிஃபாக தான் இருக்கும், நம்ம நறுக்கிக்கலாம். இதில் டைம் எடுக்கிறதுனா கொஞ்சம் நறுக்கிறதுக்கு தான் எடுக்கும். பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கட் பண்ணியிருக்கேன். வெளியில் தான் பழுத்திருக்கக்கூடாது, உள்ளே இந்த மாதிரி சிகப்பாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவும் இந்த வத்தலுக்கு நன்னா தான் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுலில் நம்ம நறுக்கி போட்டுடலாம். நறுக்கின கோவக்காயை அளந்து பார்க்கும்போது இந்த பவுலில் 5 பவுல் இருந்தது. இதுக்கு 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கணும். காய்கறி வந்து உப்பு தாங்காது. அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/4 கப்பு தயிர், எல்லாமே அந்த அளந்த கப்பால் தான். உப்பு வந்து அடுத்த நாள் போடும்போது கூட கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா இதை குலுக்கி விட்டுட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒரு மூடி போட்டு ஓவர் நைட் நம்ம இதை அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் கேப் விடணும், இல்லைனா வீணாயிடும். அடுத்த நாள் பார்த்தா அந்த உப்பு தயிர் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கோம். அதெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் நல்லா பரத்தி வெயிலில் காய வைப்போம். 1st நாள் காய வைக்கும் போது 1/2 வந்து காஞ்சிருக்கும். திரும்ப வந்து அந்த பாத்திரத்தில் இருந்திருக்கிற பேலன்ஸ் தயிர்லேயே இதெல்லாம் எடுத்து போடலாம். இப்போ அந்த தயிர் உள்ளே போடும்போது ஒரு பீஸ் வாயில் போட்டு பார்த்தண்டா உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கா மாதிரி இருந்ததுன்னா இந்த டைமில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த தயிரில். திரும்ப அந்த 1 நாள் காஞ்சதை அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா இப்போ வந்து எல்லாத்தையும் இழுத்துன்றோம். இப்போ திரும்பவும் அடுத்த நாள் இதை ஒரு பிளேட்டில் பரத்திட்டு திரும்பவும் வெயிலில் காய வைக்கலாம். உப்பு அளவு மட்டும் பார்த்து கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தா எல்லாம் ட்ரையாக இருக்கும். திரும்ப அன்றைக்கும் வந்து நம்ம அதை நல்லா பரத்தி காய வச்சோம்னா அடுத்த நாள் இந்த மாதிரி சூப்பராக காஞ்சிருக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு 2 நாளில் ரெடி ஆகிடுறது. நல்லா எண்ணெய் சூடானவுடனே சிம்மில் வச்சுட்டு இதை உள்ளே போட்டு பொரிக்கலாம். போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும், கொஞ்சம் படப்படன்னு வெடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கை ஜாகிறதை. ரொம்ப சூப்பரான மொறு 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 மொறுன்னு கோவக்காய் வத்தல் ரெடி. சூப்பராக இருக்கும் இது எல்லா சாதத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு. ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.